பொதுவாக நம்ம இந்த குரு பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த மரபு ரீதியாக அவங்களுக்கு பழக்கத்தினால இந்த குரு பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இரண்டாவது அவங்க அதுக்கப்புறம் ஜோதிடத்தில் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் இல்லை சந்திக்கிற மனிதர்கள் வச்சு ஜோதிடத்தில் ஒரு ஈடுபாடோடு இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக பார்க்குறதுக்கு எல்லோரும் காத்திருப்பாங்க இந்த குரு பயிற்சி நடக்கிற காலகட்டத்தில் பெரும்பாலும் வந்து வேறு பெரிய பிளானட்டுன்னு பார்த்தோம்னா மூணே மூணு டிரான்சிட் தான் மூணு மாற்றங்கள் தான் ஒன்று சனி பயிற்சி குரு பயிற்சி இல்லை ராவுக்கேத்து பயிற்சி இதுதான் வந்து ரொம்ப அதிக நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் குரு பயிற்சிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பல புராணங்கள் கதைகள் எல்லாம் இருக்கிறத விட ஜோதிட அடிப்படையாக என்ன விஷயங்கள் குருவுக்கு சொல்லப்படுறதுனா குருவனுடைய பார்வைக்கே அவ்வளோ வலிமை வந்து ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு பெரும்பாலான மேற்கத்திய இந்திய மேற்கத்திய அஸ்ட்ராலஜஸ் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜஸ் சொல்லலாம் அது வந்து இங்கிலாண்டாக யூரோப் எங்கே இருந்தாலுமே அவங்களும் வந்து கிரகத்தினுடைய பார்வைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது அவங்க வேறு விதமாக அதாவது பார்த்திங்கன்னா டிகிரிஸ் அவங்க வந்து ஆங்கிள் நைன்டி டிகிரிஸ் ஒன் எயிட்டி டிகிரிஸ் அந்த மாதிரி த்ரீ ஒரு செக்ஸ்டைல் அந்த மாதிரி பொசிஷன்ஸை வச்சு அவங்களும் வந்து கணிக்கிறதுக்கு ரொம்ப அவங்களுக்கும் அதே ஆங்கிளில் தான் நிறைய ஜோதிட கணிப்புகள் இருக்கிறது ஸோ பார்வை என்றது குருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஜோதிடத்தில் குரு பார்வை இருந்தால் கோடி நன்மை அப்படின்றது அதே குரு குருன்றைய கிரகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் பார்த்தோம்னா தனம் எல்லா நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில் எந்த ஒரு மேன்மையான விஷயமாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு குரு பலன் இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி குரு பார்வை இருந்தாலோ எல்லாம் ஒரு கோடி நன்மை என்றது ம வழியாக பேசப்படுற ஒரு விஷயம் பெரும்பாலும் நம்ம இந்த குரு பயிற்சியை வச்சு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை எல்லோரும் எடுத்துக்கணும் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் நடக்கிற தசாபக்திகள் இல்லை அவங்களுக்கு ஜாதகத்தில் வேறு ஏதாவது ஒரு குருனுடைய வலிமை இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு தான் ஒரு குரு பயிற்சியினுடைய பலன் எடுக்கணும் பெரும்பாலும் குரு பயிற்சின்றது நம்ம சந்திரனை வச்சு சொல்லப்பட்டாலும் நீங்கள் வந்து உங்கள் லக்னத்திலேருந்து கூட குரு எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அந்த ராசிக்கு உண்டான பலன்களையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பலன் முழுமையாக தெரியும் ஒருவேளை சந்திரனும் லக்னமும் ஒன்றா இருக்கிறவங்களுக்கு இந்த ராசி பலன்கள் மு துல்லியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலும் எப்போவுமே இன்னும் நிறையா பர்சனலாக விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்ன நிறைய யூடியூப்பில் நீங்கள் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்க யாரை வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா எங்களுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் மெசேஜ் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் அமிச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் எப்போவுமே டைம் கொடுத்தீங்கன்னா நாங்களே உங்களை கூப்பிட்டு ஒரு உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் பொதுவாக இந்த குரு பயிற்சி என்றது மிகவும் எதிர்பார்க்கப்பட்டாலும் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினோராந்தேதி பஞ்சம் பஞ்சாங்க அப்படி ஏற்படுற இந்த குரு பயிற்சியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்னொரு சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் இருக்கும் குரு வந்து மார்ச் முப்பதாம் தேதியிலேருந்து வக்கரமாயி தனுசு ராசிக்கு போய் அதிசாரத்தில் போய் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வக்கரமாக திரும்பி ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் வந்து திரும்பி உச்சக ராசிக்கு வர ஒரு நிகழ்வும் இருக்கிறது இது பரவலாக எப்படி பேசணும் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா அதே மார்ச் ஏழாம் தேதியும் ராவுகேது பயிற்சியும் வந்து கண்டிப்பாக இருக்கிறது இதெல்லாம் டோட்டலாக எடுத்துக்கிட்டால் தான் ஒரு மனிதனுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லா ஷார்ட் டிரான்சிட் பிளானெட்ஸ்கிறவங்க இரு ரெண்டரை நாளில் மாறக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் சரி பதினைந்து பதினெட்டு நாளில் மாறக்கூடிய புதனாக இருந்தாலும் சரி இருபத்தி மூணு இருபத்தஞ்சி நாளில் மாறக்கிற சுக்கரனாக இருந்தாலும் சரி முப்பது நாளுக்கு ஒரு முறை மாறுற சூரியனும் நாற்பத்து நாற்பத்தஞ்சி நாளுக்கு மாறக்கூடிய செவ்வாயும் எல்லா கிரகங்களுடைய மாற்றமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆடுறதா இந்த குரு பயிற்சியை சார்ந்து மற்ற விஷயங்கள் வந்து மாத பலன்களில் தெரிஞ்சுக்கலாம் பட் இந்த குரு பயிற்சி மாறுறப்போ ராவு பயிற்சி இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சின்றது எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்போ அவரவர்கள் அவங்க ராசிகள் லக்னத்தை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள் எடுத்துக்கிட்டு மேலும் சந்தேகம் இருந்தால் நம்மளை கேட்கலாம் மேஷ ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு இந்த வருஷம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்து ஒரு மேஷராசிக்கு இவ்வளோ நாள் வந்து சப்தமஸ்தானத்தில் இருந்த குரு வந்து எட்டாம் இடத்துக்கு போய் அதனால வந்து ஒரு நிறைய குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஒரு பார்க்குறப்போ எப்பவுமே ஒரு குருனுடைய பயிற்சி ஆடுறப்போ குருனுடைய பார்க்குற இடங்கள் குரு அந்த பார்க்குற இடங்கள்ல இருக்கிற ஒரு கிரகங்கள் எல்லாமே வந்து அதனுடைய தாக்கத்துக்குள்ள நன்மை நடக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கும் ஆனால் குருவினுடைய இருப்பிடத்தினால ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அந்த பெரும்பாலும் அந்த சங்கடங்கள் மனிதனுக்கு வந்து ஒரு நல்வழி செலுத்துறதாகவே இருக்குமே தவிர யாரையும் வந்து குருவனுடைய மாற்றம் வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குற மாதிரி ஒரு அறிகுறிகள் காட்டாது அப்படி இருக்கிறப்போ இந்த மேஷராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிற குரு எட்டாம் இடத்துல போகிற இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா எட்டிலேருந்து குரு வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தை பார்க்குறதும் அதே குரு வந்து உங்களுக்கு அகையின் வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறதும் ப்ளஸ் வந்து நாலாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறத சூழ்நிலையிலும் அவங்க ஜாதகத்தை அடிப்படையும் வச்சோம்னா இந்த வருஷம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபாரின் போகிறதோ இல்லைனா வந்து ஒரு பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இருக்கும் ஏன்னா தனஸ்தானத்தில் குருவனுடைய பார்வை வந்து வலிமையாக இருக்கும் அப்போ அந்த தனஸ்தானத்தில் மேஷராசிக்கு இரண்டாம் இடத்தில் வந்து சந்திரம்மன் வரக்கூடிய காலகட்டங்களையும் மற்ற கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து இந்த குரு பார்வைன்றது ரொம்ப வலிமையாக இருக்கும் அதே நேரத்தில் நாலாம் இடத்துல மேஷராசிக்காரங்களுக்கு வ மற்ற கிரகங்களுடைய ட்ரான்சிட்ஸ் குரு சாரம் வரப்பும் சரி பன்னெண்டாம் இடத்தில் மேஷராசிக்கு வரப்போம் மீனத்தில் கிரகங்கள் வரப்போம் இதனுடைய தாக்கம் வந்து மிக அதிகமாக இருந்து அந்த நேரத்தில் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவாக இந்த குரு மாற்றம்ன்றது மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடுறதும் நிறைய கோவில் குளம் என்று சென்று வர்றதும் மற்றபடி அவங்க நினச்ச கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பட் எயிட்டு எட்டில் போகிற ஒரு குரு குரு வந்து பார்த்தமுன்னா கரெக்டாக வந்து ஒரு மார்ச் முப்பதாம் தேதி அந்த நேரத்தில் பார்த்தமுன்னா குரு வந்து ஒரு அத்தியாரத்தில் போய் தனுசு ராசிக்கு பாக்யஸ்தானத்துக்கு போய் ஏப்ரல் பதினோராம் தேதிக்கு அப்புறம் வக்ரமாகி திரும்பி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்கு வந்து பின் திரும்பி வந்து உங்களுக்கு வந்து அதே விச்சிகராசிக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் அதாவது அதிச்சாரத்தில் போகிறப்பே ஒரு கிரகம் அதிச்சாரத்தில் போகிறப்பே அதனுடைய விஷயங்கள் என்னன்னா நிறைய நாட்கள் அத்திசாரத்தில் போய் வக்கரம் பெறப்போ நிறைய விஷயங்கள் கைவிடப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் பல வருஷமாக பாதிக்கப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் வந்து அந்த அத்திசாரமாக வக்கரமான காலகட்டங்களில் அந்த நேரத்தில் வந்து அந்த நிக்க தவிர்க்கப்பட்ட நிற்க நின்று போனால் இல்லைன்னா ஸ்டார்ட்டே ஆகாத விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மார்ச் முப்பதுலேருந்து ஏப்ரல் இருபத்தி மூணு மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் குரு வந்து திரும்பியும் ஸ்தானத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிற இடத்துக்கே வந்து பயிற்சி பெற்று வரப்போ நவம்பர் ஐந்து மட்டும் விச்சிகராசியில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் வந்து நிறைய வருமானமும் எல்லாம் இருந்தாலும் ஒரு தீவிர தீவிர ஆன்மீக சிந்தனை இருக்கிறதும் சில நேரங்களில் வந்து ஒரு அடிப்படையான கேள்விகள் மனதில் உதயமாகறதும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா பெரும்பாலும் வியாபாரம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் தன்னுடைய வியாபாரத்தை வந்து ஒரு சொந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு விஸ்தீர்ணம் பண்ணுறது அவங்களுடைய வியாபாரத்தை பெரிய நிறுவனங்களை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாகவும் நிறைய புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறப்போ எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சில எப்போவுமே குரு வந்து அவருடைய ஸ்தானபலம் அப்படின்னு பார்த்தோம்னா விச்சிகம் வந்து ஒரு ஃபர்டைல் ப்ளேஸ் அப்படின்னா குருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் நிறைய பேருக்கு ஏழாம் இடத்தில் குரு இருந்து நடக்காதவங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற காலகட்டங்களில் குடும்பஸ்தானத்தையும் வீடு அதாவது பார்த்தோம்னா நாலாம் இடத்தையும் பார்க்குற இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லாமல் குழந்த பறக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை வீட்டில் வந்து ஒரு கஞ்சி வாய் ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் வந்து இந்த காலகட்டங்களில் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா விச்சிக்க குருக்கு வந்து அந்த ஒரு சக்தி உண்டு இது இல்லாமல் பார்த்தமுன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ப்ரைவேட்டில் எம்ப்ளாய்மெண்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சினால் பார்த்திங்கன்னா நிறைய அதிக போ ஒர்க்கு வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த ஒர்க்குனால் நிறைய வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த டயர்ட்னஸ் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உண்டு பட் அந்த வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே திரும்பி அந்த மார்ச் டு ஏப்ரல் மாதங்களில் ஒரு பெரிய ப்ரமோஷன்ஸோ இல்லை ஒரு இன்சென்டிவ்ஸோ வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் பொதுவாக வந்து பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து மிகவும் வந்து ஒரு அருமையாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்த்து ஆரோக்கியம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆரோக்கியம் அவங்களுடைய ஓரளவுக்கு வந்து நேர்மையாக வாழ்க்கையை லீட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி வந்து எந்த விதமான தொந்தரவோ சங்கடமோ இல்லாமல் ஒரு நிறைய மேன்மையும் வந்து வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீசர்ச் ஸ்காலர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு பெரிய வெற்றி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வெட்டில் இருக்கிற குரு குரு வந்து இன்குசிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க ஒரு தீவிரமான ஒரு தேடுதலை ஏற்படுத்தி அது வந்து நிறைய பேர் டாக்டரேட் வாங்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவார்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் இது இல்லாமல் தூரதேச பிரயாணம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் யாருக்கும் எந்த விதத்திலும் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படாது பட் உடல்நல நல சோர்வு மட்டும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்களுடைய தூ அவங்களுடைய தூக்கமின்மை இந்த மாதிரி விஷயங்களால் அவஸ்தப்பட நேரிடும் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி வந்து பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த மேஷராசிக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு குணம் உண்டு அது பார்த்தோம்னா இது ராசியில் முதல் ராசியாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் தைரியசாலியாகவும் மிகவும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எதையுமே தலைமை தாங்கக்கூடிய ஒரு திறமை இருக்கக்கூடியவர்களாகவும் மேஷ ராசிக்காரங்க இருப்பாங்க இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப அருமையான வருஷமாக அமையும் எல்லா விதமாக ஒரு ஆதாயம் சொல்கிறத விட எல்லா விதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கேத்து தனுசில் சென்ற உடனே மார்ச் ஏழாம் தேதியிலேருந்து ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்த வருஷம் ஒரு பெக்குலரான ஒரு விஷயம் ஒரு பக்கம் கேத்து ராகு மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு அடுத்தது டிசம்பர் நவம்பர் அஞ்சு குரு பயிற்சி வர மட்டும் தனுசில் இருக்கிறதும் மூணாம் இடத்தில் ராகு இருக்கிற அந்த காலகட்டம் ரொம்ப ஒரு அருமையான காலகட்டத்தில் நிறைய மேஷராசிக்காரங்க இருப்பாங்க ஒரு விதத்தில் எட்டில் குரு இருந்து அவங்களால வரக்கூடிய ஒரு மா உடல்நல சோர்வாக இருந்தாலும் சரி ஒரு சில தூக்கமின்மை சில ஹெல்த்து டிசார்டர்ஸ் இருந்தாலும் அதே மூணாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து உபஜயஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்தில் இருக்கிற கேக்குத்தினால எல்லா விதத்திலும் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மேஷராசிக்காரங்க இருப்பாங்க இதில் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் குரு பயிற்சி ஆய்வு சிகத்தில் குரு போகிற காலகட்டங்களில் இந்த வருஷம் ஒரு பெக்குலராக அந்த குரு பயிற்சி ஆகிற காலகட்டங்களில் அதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடக்கமாகும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு நாலு மாதம் மூன்று மாதம் மேலே ஒரே இடத்துல துலாத்தில் ஆட்சியாக இருக்கிற அந்த காலகட்டம் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற அந்த காலகட்டங்களில் குருவினால் என்னெல்லாம் நடக்கும் சொல்லுமோ அந்த சுக்கரன் ஏழாம் இடத்தில் ஆட்சியினால் இருக்கிறதுனால எல்லா நன்மையும் வந்து இந்த மேஷராசிக்காரங்கள கண்டிப்பாக நடந்தே தீரும் இவங்க இந்த மேஷராசிக்காரங்களை பிறந்த எல்லா நட்சத்திரக்காரங்களுமே வந்து அவங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அவங்க அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் எல்லா நன்மையும் கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் பார்த்தமுன்னா மற்ற கிரகங்கள் ராவுகேத்து பயிற்சியாக இருந்தாலும் சரி இந்த கூட வந்து மற்ற கிரகங்களுடைய சாரங்கள் பொறுத்து இந்த வருஷம் குரு பயிற்சினால் எல்லா நன்மையும் கண்டிப்பாக நடக்கும் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு விஷயம் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பக்கா டிவி விஷயம் வரப்போ யாருமே வந்து இந்த வரும் ராசி பலனை பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வராமல் நாங்கள் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பர்ஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில நாட்களில் ஒரு ரெண்டு மூணு நாட்களில் வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் ஸோ எது இருந்தாலும் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இதை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு டெஃபினட்டாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பகா டிவி தேங்க்யூ